ओके सर, गुड मॉर्निंग, गुड आफ्टरनून स्टूडेंट. नाउ वी आर गोइंग टू 10th स्टैंडर्ड यूनिट 5 सोशल अंड रिलीजियस रिफॉर्मर्स मूवमेंट इन 19th सेंचुरी. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது 5.2 ல வந்து ஹிந்து ரிவைவலிசம் அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல சுவாமி தயானந்த சரஸ்வதி பத்தி பார்த்தோம், ராமகிருஷ்ண பிரம்மம் சாஹா பத்தி பார்த்தோம், ராமகிருஷ்ண மிஷன் பத்தி பார்த்தோம். சோ இந்த ராமகிருஷ்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்றாரு, கொல்கத்தால இருக்கக்கூட ஒரு தட்சிணேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு மத சீடராக இருக்கிறாரு. சோ அவரை பார்த்து தானே பண்றாங்க, பல்வேறு மத சம்பந்தப்பட்ட சீர்திருத்தங்கள் வந்து அதிகமாச்சு. அதுல இப்ப நம்ம பார்க்க போறது சுவாமி விவேகானந்தா. நரேந்திரநாத் தத்தா 1863-1902 லேட்டர் நவ் எஸ் சுவாமி விவேகானந்தர் வாஸ் எ பிரைம் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ணா பிரம்மம் சஹா அண்ட் எஜுகேட்டட் யூத். ஹி வாஸ் எ டவுன் டு ராமகிருஷ்ணா மெசேஜஸ் டிஸ்டாசிஃபைடு வித் த கன்வென்ஷனல் பிலாசபிக்கல் பொசிஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்ஸ். ஹி அட்வொகேட் த ப்ராக்டிக்கல் வேதாந்தா ஆஃப் சர்வீஸ் ஹியூமினிட்டி அண்ட் அட்டாக்ட் த tendency to defend and everything situation of simply basis of the connection of the religion. He embraces of a cultural nationalism made of a called Indian youth and regenerated Hindu society. He ideas bred of the sense of self confidence among the Indians who felt the referendum the relation materialist achievement of the West. He began a famous essay addresses of Hinduism in 1893 old Congress of Religious of Chicago. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம இந்த இந்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்படுற பின்னால் என்ன பண்றீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா தான் அவருடைய உண்மையான பெயர். அவர் என்ன பண்றாங்க, சுவாமி விவேகானந்தர் என்று பின்னால் அழைக்கப்பட்டார்கள். ஸோ அவருடைய முக்கியமான எத்திக்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல்ல எல்லா இடத்துல ஒட்டியிருப்பாங்க, நிறைய இது வந்து வாசகமாக எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அது 1863-1902 வந்து அவருடைய இயராக இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராமகிருஷ்ணா பிரம்மம் சகாவுடைய முதன்மை சீடராக வந்து இருக்கிறாரு, இவர் படித்த ஒரு இளைஞராக வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் ராமகிருஷ்ணாவுடைய கருத்துக்களால் வந்து என்ன பண்ணுறாங்க, பெருமளவில் வந்து இவர் கவரப்பட்டார். ஸோ மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறை வேதா சங்கமும் மற்றும் மனித குலத்தின் என்ன சொல்றாங்க தொண்டு செய்தல் கோட்பாடை வந்து அவர் செய்தார். அவர் என்ன பண்றாருன்னு அதாவது மரபு சார்ந்த தத்துவத்தின் மூலியமா என்ன பண்றாரு, அவர் தத்துவம் இருக்குதுல பிலாசபி இருக்குதுல அதன் மூலியமா வந்து அவர் வந்து மனநிறைவை வந்து பெறவில்லை. மேலும் இறையாண்மையோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, மனிதர்களுக்கு தொண்டு செய்வதும் மற்றும் என்ன சொல்றாங்க அவர்களுடைய மனித குலத்திற்கு மிகப்பெரிய வந்து என்ன சொல்றாங்க ஒரு ஒரு அமைதியும் ஒரு ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய முக்கியமான கொள்கைகள் வந்து இருந்தார். மேலும் இவர் என்ன சொல்கிறார், ஒரு முக்கியமான மனித குலத்து மனித குலத்திற்கு தொண்டு செய்வது இவருடைய முதன்மை கோட்பாடாக வந்து இருந்தது. ஆல் தான், தட்ஸ் ஆல். ஓகே, மனித மதத்தோடு தொடர்புடைய எனும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாப்பு மனப்பான்மையும் வந்து அவர் கண்டனம் செய்தார். என்ன சொல்கிறாங்க, மதத்தோடு வந்து ஒருங்கிணைந்து ஒரு என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணமா அதனால் பண்ணுறது இவர் பல்வேறு நிறுவனங்களை பாதுகாக்கும் மனப்பான்மையை வந்து அவர் கண்டனம் செய்தார். மேலும் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைக்கோள் விடுவித்தார். என்ன சொல்றாரு, இந்து சமயத்துக்கு புத்துயிருக்க இளைஞர்கள்லாம் ஒன்று கூட்டி அவங்களுடைய மனதில் வந்து என்ன சொல்றாங்க ஒரு புதுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. மேலும் அவருடைய சிந்தனைகள் அவருடைய பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருக்கும் சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு என்ன பண்றாரு, நம்பிக்கை ஊட்டும் அமையாக வந்து அவருடைய சிந்தனைகளும் அவருடைய பேச்சாற்றலும் அவருடைய கருத்துக்களும் அவருடைய எத்திக்ஸும் வந்து இருந்தது. மேலும் 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமயம் பற்றியும் பக்ரமாகரத்த தத்துவம் குறித்தும் அவற்றினுடைய சொற்பொழிவுகளும் அவருக்கு புகழ் பெருமளவில் வந்து புகழ் சேர்த்ததாக வந்து இருந்தது. டிஸ்பீட் இஸ் எ ஃபேம் ஹி வாஸ் எ கண்டமெண்ட் ஆஃப் எ ஆர்த்தடாக்ஸ் இந்துஸ் ஆஃப் suggesting that the lower caste should be allowed the end of the Hindu ritual from which they were traditionally executed. Vivekananda, activist of ideological, recognizing that the rise of political change among the many Western education young Bengalis, many of the youth were involved in the militant national struggle during the Swadeshi movement following the partition of Bengal, Vangapirivani appadi solla namba, were inspired by the Vivekananda. அதாவது என்ன பண்ணுறது, சிக்காகோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 1893 நடைபெற்ற ஒரு மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உலக சமய மாநாட்டில் வந்து சமயம் சார்ந்த பக்தி மார்க்க இந்து சமயத்தை பற்றி பேசுவது வந்து உலக புகழ்பெற செய்தது. மேலும் இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது என ஒத்திவைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்க வேண்டும் என்றார். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் ஒதுக்கப்பட்டவங்க இந்த சமயத்தில் இந்த சடங்குகளை நீங்கள் கலந்து கூடாதுன்னு சொல்கிறவங்க எல்லாம் எல்லா இந்து சமய மக்களையும் ஒன்று கூட்டி உங்களுக்கும் இது உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறார்.
சோ விவேகானந்தனுடைய செயலாக்கமிக்க இந்த கருத்துக்கள் மேற்கிந்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நடத்தையை வந்து ஏற்படுத்தியது. மேலும் வங்கப்பிரிவினை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தியோசிபிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, தி தியோசிபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை மேடம் ஹெச்வி பிளாவட்ஸ்கி 1831-1891 and Colonel H.S. Olcott 1832-1907. Founded in the USA in 1875, the latter shifted from Indian at the Adyar, Chennai in 1886. பிரம்மஞான சபை மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி 1831-1891 மற்றும் சொல்றாங்க அவருடன் சேர்ந்து எச்.எஸ். ஆல்காட் 1832-1907 ஆகியோரால் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை என்ற ஒரு மூமெண்ட் ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1875 அமெரிக்காவில் வந்து நிறுவப்பட்டது. மேலும் இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1886 இந்தியாவுக்கு சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அடையாறில் வந்து மாற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் பேட்ச் சரியா பிரம்மணசாவினுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடையாறில் தான் வந்து நிறுவப்பட்டது. ஓகே, தியோசிபிக்கல் சொசைட்டி ஸ்டிமுலேட்டட் எ ஸ்டடி ஆஃப் த இண்டஸ் கிளாசிக்கல் எஸ்பெஷலி த அன்பனிஷன் ஃபவுண்ட் த பகவத்கீதா. த தியோசிபிக்கல் சொசைட்டி ஆல்சோ பிளேட் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரிவைவல் ஆஃப் புத்திசம் இன் இந்தியா. Western interested Hindu scriptures gave education Hindus great pride there are traditional and cultures. அதாவது பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களையும் மற்றும் குறிப்பாக உபநிடந்த நூல்களையும் பகவத்கீதையும் ஆகியவற்றை படிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகம் ஊட்டியதாக இருந்தது. அதாவது நீங்கள் வந்து இந்த பிரம்மஞான சபை தியோசபைகள் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பகவத்கீதையை வந்து படிப்பதற்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இருந்தது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புத்த மதம் புத்துயிர் பெறுவதில் வந்து பிரம்மஞான சபை முக்கிய பங்கு வகித்தது. புத்திஸ்ட்டுக்கு என்ன பண்ணாங்க மெயின் ரோலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபை வந்து இருந்தது. மேலும் இந்து மறை நூல்களின் மீது மேலைநாட்டவர்கள் காட்டிய ஆர்வம் படித்த இளைஞர்களிடையே தங்களுடைய பாரம்பரியம் மற்றும் பண்பாடு கல்ச்சர் போன்ற அளப்பரிய பெருமிதத்தை வந்து பிரம்மஞான சபை ஏற்படுத்தியது. தியோசபைகள் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பேசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அன்னி பேசன்ட் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களை பற்றி 2 மார்க்கு 5 மார்க்கு 1 மார்க்கில் புக் இன் சைடில் புக் பேக்கில் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க சரியா. த இந்தியன் மூமெண்ட் பிகே ஃபர்தர் பாப்புலர் வித் தி எலெக்ஷன் ஆஃப் த அன்னி பேசன்ட் 1847-1933 ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆல்காட் ஓகே. ஷி பிளேட் எ ரோல் ஆன் இந்தியன் நேஷனல் பொலிட்டிக்கல் சண்டர் ஃபார்ம்ட் ஆஃப் த ஹோம் ரூல் லீக் ஆஃப் டிமாண்டிங் ஹோம் ரூல் இன் இந்தியன் த லைன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட். அன்னி பெசன்ட் ஸ்ப்ரெட் ஏ தியோசிபிக்கல் அண்ட் தோக் தேரே ஏ நியூஸ் பேப்பர் கால்ட் ஏ நியூ இந்தியா அண்ட் காமன்வெல். ஸோ நியூ இந்தியா காமன்வெல் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் 1 மார்க்லையும் கேட்பாங்க, ஃபிலிப்ஸ்லையும் கேட்பாங்க சரியா. ஓகே, ஆல்காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தல, எச்எஸ் ஆல்காட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தல. ஓகே கரெக்ட, அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பினுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் 1847-1933 என்ன ஸோ அவருடைய இயர் அவருடைய காலகட்டங்கள். ஸோ இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதிகமான செல்வாக்கு பெற்றதாக வந்து இருந்தது. மேலும் இந்திய தேசிய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் பெற்ற இவர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை வந்து அமைத்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதைப் போலவே இந்தியாவிற்கும் தன்னாட்சி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்தார். யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். ஃபர்ஸ்ட் அயர்லாந்தில் வந்து தன்னாட்சி உரிமை அட்டோனோமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறல அதுதான் தன்னாட்சி அமைப்பு பெறுகின்ற ஒரு அமைப்பு வந்து அயர்லாந்தில் இருக்கதை போலவே வந்து இந்தியாவில் நீங்கள் கொண்டு வரணும்னு ஃபர்ஸ்ட் நிறுவியது யாரு, அதுக்கான கோரிக்கை டிமாண்ட் பண்ணது யாரு, அன்னி பெசன்ட் அம்மையார். மேலும் அன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை கருத்துக்களை வந்து தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் என்ற செய்தித்தாள்களின் மூலம் உலக அளவில் வந்து பரப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5.3 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரியா. ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க தீண்டாமை ஒழிப்பு, மேலுமே சொல்கிறாங்க அடிமைத்தனத்தை ஒழிப்பு, ஒதுக்கப்பட்டவர்கள் ஒழிப்பு, இதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜோதி புலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜோதி புலை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஜோதி புலை பற்றி நம்ம பார்த்தோம்னா ஜோதிபா கோவிந்திர பூலே வாஸ் பார்ன் இன் 1827 இன் மகாராஷ்டிரா. He opened the first school for the untouchable in 1852 in Pune. சரியா, 1 மார்க்கில் கேட்பாங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா, 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க இதை. ஓகே, அதாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, பூனாவில் ஒதுக்கப்பட்டவர் சமுதாயத்திற்காக முதன் முதலில் பள்ளியை திறந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதனுடைய இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரியா. சாதி சமய எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி புலை பற்றி பார்த்துட்ருக்கோம். He launched off
Satya Shogada Samaja, Truth Seekers Society in 1870. It stirred the non-drama masses to a self-respected. Bulle opposed the child marriage and support in Widow Remarriage Act, supported. Okay. Jyoti Bulle and his wife, Savitri Bulle, devoted their lives from the uplift of the depressed classes and women. Jyoti Bulle opened a hope organization and home for a widows. He is a wife. Kulagamri slavery is the important text and the susmarried many of the radical ideas. So radical ideas. அதாவது ஜோதி புலே வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தராவ் போலே என்று அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா 1827 மகாராஷ்டிராவில் வந்து பிறந்தார். இவர் 1852 வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை வந்து புனேவில் வந்து நிறுவினார். மேலும் சத்திய சோதக சம்மாஜ் மற்றும் சொல்றாங்க உண்மையை நடுவோர் சங்கம் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி என்னும் அமைப்பை வந்து பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாக நிறுவினார். என்ன சொல்றாங்க பிராமணர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு சமூகத்துல இல்ல இல்ல அனைத்து மதத்தினர் வந்து சமம் எல்லாரும் வந்து மனித பிறப்புகள் தான் அப்படின்ற அனைவருக்கும் என்ன பண்றாங்க சுயமரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பை வந்து வந்து நிறுவினார். மேலும் பூலைய குழந்தை திருமணத்தையும் விதவைகள் மறுமணத்தையும் ஆதரித்தார். ஜோதிபாவும் மற்றும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களினும் மற்றும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தார்கள். மேலும் ஜோதிபா பெற்றோர் எல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் வந்து உருவாக்கினார். அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சார்ந்ததாக வந்து மக்களுக்கு எடுத்து கூறுகின்றதாக இருக்கிறது. குலாம் நபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குலாம்கிரி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரை பத்தி பார்க்க போறோம், நாராயணகுரு பத்தி பார்க்க போறோம். Born to poor present in Kerala, Nanayaraguru, 1852-1928, evolved into a poet and scholar in Malayalam, Tamil and Sanskrit, distributed by the Turubal caste Trani, that the lower caste people suffered here, decided his whole life on the betterment of the opposite. He said that the Sri Narayana Dharma Paripalana Yoga organization ought to work from the uplift of the depressed classes. He established a grand temple of Arveburam and he decided to in all thinkers and the writers such a Kumaran Asana of the Dr. Talpu were influenced by the ideas and carried forward the movement. So Narayanaguru Kerala will pugal petruna solranga yaarai petrorukum matrum maganaga pirandha Narayanaguru 1854 and 1928. So Malayalam Sanskritam aagiya mozhigalil கற்றறிந்த ஒரு மிகப்பெரிய அறிஞராக வந்திருக்கிறார். மேலும் பயங்கரமான சொல்றாங்க சாதி கொடுமைகளும் ஒடுக்கப்பட்ட மக்களோடும் துயரங்களை கண்டு சொல்றாங்க மனம் ரொம்ப வெதுங்கி என்ன பண்றது அவரு மக்களுடைய மேம்பாட்டிற்கு தனது வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அவருடைய மேம்பாட்டிற்காக பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்மா பரிபாலனா யோகம் என்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினாரு. மேலும் அவர் விரும்பிய என்ன சொல்றாங்க ஊரில் ஒரு மிகப்பெரிய கோவிலை கட்டி அவர் அதை அனைவருக்கும் என்ன பண்றாரு அனைவருக்கும் சமம் மற்றும் அனைவரும் வந்து என்ன சொல்றாங்க அதுல வந்து எல்லாருக்கும் பங்குண்டு என்று அர்ப்பணித்தார். மேலும் குமரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பு போன்ற ஒரு சிந்தனர்கள் எழுத்தாளர்களும் அவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, அதாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜோதிபுலை பற்றி பார்த்தோம். ஜோதிபுலை அதுக்கப்புறம் நாராயணகுரு பற்றியும் நாராயணகுரு என்ன பண்ணுறாரு கேரளாவில் வந்து ஒரு ஏழை மகனுக்கு வந்து ஒரு பெற்றோர்களுக்கு ஏழை பெற்றோர்களுக்கு குழந்தையாக பிறக்கிறார். அவர் 1854-1928 மலையாளம் சமஸ்கிருதம் அவருடைய காலகட்டங்கள் பார்த்தோம். அதில் சமஸ்கிருதம் தமிழ் மொழிகளில் வந்து கற்றறிந்த ஒரு அறிஞராக வந்து திகழ்ந்தார். மேலும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட துயரங்களையும் கண்டு மனமெதுங்கி அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க பாடுபட்டார். மேலும் அவருடைய மேம்பாட்டிற்காக பணியாற்றுவதற்காக அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் ஸ்ரீ நாராயண தர்மபால பிரம்மம்பால யோகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ன ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினார். அவர் அருவிய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவிலை கட்டி அவரை அதை அனைவருக்கும் வந்து என்ன சொல்கிறாரு அனுமதி வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஜோதிபுலை பற்றி பார்த்தோம். ஜோதிபுலை வந்து பார்த்தீங்கன்னா 1827 மகாராஷ்டிராவில் வந்து பிறந்தார். அவர் வந்து ஜோதி கோவிந்தராபாய் போலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓபன் ஃபர்ஸ்ட் ஸ்காலர் அன்டச்சபிள் இன் 1852 அப்படி போனாலும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, சரி, இதில் 5.3 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட். ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.